சொல் பேச்சு கேட்க மாட்டியா நீ? நீங்க மட்டும் மத்தவங்க சொல்றது கேக்குறீங்களா? பாத்தியா பாத்தியா, எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாத்தியா? இத சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கெட்டவளா பாக்குறாங்க. தோ நிக்கிறாளே இந்த வீட்டு மகாராணி, இவ வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாத்தியா? இவ குடுக்கற செல்லம் தான் உன் பொண்ணு எப்படி எல்லாம் பேசுறா பாரு. ஐயே, உங்க சண்டைய இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? நான் இப்ப ஹோம்வொர்க் எழுதியே ஆகணும். அதுக்கு ஏன் இப்படி கும்பல கூட்டி வச்சுட்டு கலாச்சாரம் பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க் பண்றதுன்னா ஒரு ஓரமுக்கு வந்து பண்ண வேண்டியதுதானே? நான் ஒன்னும் கும்பல் எல்லாம் கூட்டிட்டு வரல, நான் பிரியாமா கிட்டதான் பேசிட்டு இருந்தேன். பாட்டி தான் தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. சரிம்மா, அதை விடு. இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கறது எல்லார்கிட்டயும் சொல்லு. நான் எந்த ரூம்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்றது? பாத்தியாமா, ஒண்ணுக்கு நாலு ரூம் இருக்கு, எப்படி பேசுற பாத்தியா? அடடா, என்னது? அல்ல, எல்லாரும் கும்பலா நிக்கிறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இல்ல, நீயே ஒண்ணு சொல்லாத, நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம். ஓ, பிரச்சனை இல்லையா? அது எப்படி நாம விடுறது? நாம இருக்கோம்ல, பிரச்சனைய கிளப்புவோம். என்ன பிரச்சனை இல்ல, பிரச்சனை தான். உங்க பொண்ணு இங்க வந்த புதுசுல கொஞ்சம் அமைதியா இருந்தா, இப்போ என்ன எதிர்த்து எதிர்த்து பேசுற? இதெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன குருவாயிரமா, என்ன இதெல்லாம் ஒரு சோதனை! கடவுளே, என்ன இது பிரியா மோளே, என்ன இது? உன் அத்தையை எதிர்த்து எதிர்த்து பேசுறியாமே. இது பாரு, அம்மாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர வாங்கி கொடுப்பியா? இது சரியில்லை, இது சரியே இல்லை. ஐயோ, இங்க என்ன ஊர்வசியா வாட கொடுக்கறாங்க, இப்படி நடிச்சு தள்ளுற? என்ன பிரியா மோளே, ஏன் இப்படி பண்ற நீ? அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலமா, அத்தை தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. இங்க பாரு, பூஜா ஹோம்வொர்க் பண்ணனும்னு சொன்னா, அவ்வளவுதான். ஹோம்வொர்க்கா? அதுக்கா இந்த கலாண்டா? ஏன் பிரியா, நீ தானே எப்பவுமே பூஜா அவளுக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுப்ப. அப்புறம் என்ன? நீயே கேளு பூஜா குட்டி, நீ பிரியா அம்மா கிட்ட போய் ஹோம்வொர்க் பண்ணிக்கோ, மனசுலயோ? ஒன்னும் தேவையில்லை, நான் இங்கேயே உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணிக்கிறேன். பாத்தியா பாத்தியா, எவ்வளவு அடம்பிடிக்கிறான்னு! இருங்க சம்பந்த, இருங்க இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் என்னன்னு கேக்குறேன், இருங்க. பூஜா மோளே, என்னோட சொல்லும், என்ன உன் பிரச்சனை? நிறைய ஹோம்வொர்க் பண்ணணும், படிக்கணும், அதனால எனக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருங்க. தனியா ரூமா? அது எப்படி முடியும்? பாரு, தாத்தா பாட்டி ஒரு ரூம்ல இருக்காங்க, அப்பா அம்மா நாங்க ஒரு ரூம்ல இருக்கோம், நீ ஆதியனா வந்தனா அம்மா ஒரு ரூம்ல இருக்கீங்க, இன்னொரு ரூம்ல சுகன்யா அத்தை, மனோஜ் சித்தப்பா, ஸ்ருதி அத்தை, அனன்யா பாப்பா எல்லாரும் இருக்காங்க. உனக்கு எப்படிமா தனி ரூம் கொடுக்க முடியும்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும்லம்மா. அதெல்லாம் முடியாது, எனக்கு தனி ரூம் தான் வேணும். இங்க பார் பூஜா, அடம் பிடிக்க கூடாது. நானும் ஆதியும் ஒரு ரூம்ல இருக்கோம்ல, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ. ஆதி நான் அடிச்சுக்கிட்டே இருக்கான், எங்களுக்குள்ள சண்டை வரும், அப்புறம் நான் எப்படி நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும்? அவ சொல்றதும் சரிதானம்மா, இப்போதைக்கு இவங்கள ஒண்ணா இருக்க விட கூடாது, கொஞ்ச நாளைக்கு தனித்தனியாவே வச்சிருவோம். சரி, நீ கொஞ்ச நாளைக்கு சுகன்யா அத்தை ரூம்ல இருந்துக்கோ. ஐயோ, அங்க நிறைய பேர் இருக்காங்க, அனன்யா பாப்பா அழுதுகிட்டே இருக்கும், நான் படிக்கவும் முடியாது தூங்கவும் முடியாது, எனக்கு அந்த ரூம் வேணாம். ஆமாம்மா, அங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த ரூம் சரிப்பட்டு வராது. பூஜா குட்டி, நீ பேசாம பாட்டி ரூம்க்கு வந்துறியா? ஐயோ வேணாம், தாத்தா டரு டருன்னு கொடுத்து விடுவாரு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பாரு. பாத்தியா, உன் பொண்ணு என்ன எப்படி அசிங்கப்படுத்துறான்னு? பூஜா, எப்போ நான் தானே உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன், நீ வா, ஏ ரூம்ல வந்து படி, வா. ஒண்ணு வேண்டாம், எனக்கு யாரும் ரூம் கொடுக்க வேண்டாம், நான் வரண்டால போய் படிக்கிறேன், அபார்ட்மெண்ட் பார்க்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்றேன், கடைசியில இந்த தரையில வந்து படுத்துக்கிறேன், என்னை விட்டுருங்க. என்ன ரொம்ப ஓவரா செல்லம் கொஞ்சற? இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், இவ்ளோ பேர் சொல்றோம், அதனே கேட்காம திமிரா பேசுற, அப்படியே கண்ணத்துல நாலு அற விட்டான். ஐயோ வந்தற மோளே, என்ன இது, ஒரு குழந்தை கிட்ட இப்படி நடந்துப்பாங்க? நீ இரு, நான் பாத்துக்கறேன். ஐயோ, கரையிலே மோளே, போட்டே கரையிட்டா, கரையிலே இப்ப என்ன?
இங்க இருக்கிற எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? இது ஒரு பெரிய விஷயமா? எதிர்க்க இருக்கிற என் வீட்டுல எல்லா ரூமும் காலி. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா, இருக்கவே இருக்க ஏன் வீடு? அங்க வந்து தங்கிக்கலாமே. நான் அர்ஜுன எப்படிமா அங்க வந்து தங்க முடியும்? என்ன பேசுற நீ? என்ன நடக்குதுங்க? எல்லாரும் கும்பலா சேர்ந்து என் பேரை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல மாப்பிள. நம்ம பூஜா குட்டிக்கு தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும்னு சொல்றான். என் பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக ஒரு ரூம் என்ன, தாஜ்மஹாலே கட்டி கொடுத்துறேன். இவர் ஒருத்தர் தாஜ்மஹால் கட்டுறேன் அது இதுன்னு என்ன பிரச்சனைன்னு தெரியாம பேசாதீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இரு இரு இரு, எதுக்காக சண்டை பிடிக்கிறீங்க? நான் பூஜாவ எங்க பிளாட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவ ராத்திரி எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். சரியா? சான்ஸே இல்ல. ஃபுல் நைட் பிரியாமா பிரியாமான்னு கத்துவா, நாலு பேர் முழிப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல, சும்மா இருங்க. என்னடா ஊர்ல இல்லதாம்மா, பெரிய அம்மா பெத்தவளுக்கு இல்லாத அக்கறையா? நான் இப்ப உங்க எல்லாருக்கும் சவால் விடுறேன். என் பேத்தியும் என் மருமக வந்தனாவும் என் சம்பந்தி வீட்டுல ஒரு மாசம் ஒன்னா தங்கணும். அதுக்கப்புறம் அவ வந்தனாமா வந்தனாமான்னு சொல்றாளா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. நீ சும்மா இருமா. அம்மா, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? அத்தை, இதெல்லாம் வேண்டாம் அத்தை. நீ சும்மா இருமா. இந்த சவால்ல நம்ம ஜெயிக்கணும். ஒரு மாசம் என்ன ஒரு மாசம், ஒரு வருஷம் ஆனாலும் என்னைக்கு பூஜா வந்தராமா வந்தராமான்னு உன்ன சுத்தி சுத்தி வர்றாளோ அது வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும். அம்மா, வந்தனா வேணா போட்டுமா, என் பொண்ணு எதுக்கு போக சொல்றீங்க? என்ன ஆனாலும் சரிடா, இந்த பந்தயத்துல நாம ஜெயிக்கணும் வந்தடா. இதுல இருந்து நாம பின்வாங்க கூடாது, சரியா? அங்க தங்கறதுல உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லு, நானும் உன் கூட வந்திருக்கேன். சம்பந்தியம்மா, நீங்க தாராளமா என் பிளாட்டுக்கு வரலாம். வந்தனா, நீ போய் ஒரு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. ஐயோ அத்தை, போங்க போங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன பிரியா, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு கேட்டா நீ பாட்டுக்கு கைய புடிச்சு அமுக்குற. எனக்கு உண்மை தெரிஞ்சா உனக்கு என்ன நடக்குதுங்க? செவில ஒண்ணு விட்டனா பாரு, ஜவ்வு பிஞ்சிரும். கொஞ்ச நேரம் அமைதியாருடா. வந்தனாமா, நானும் உங்க கூட வரலாம் தான் இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சுச்சு, நீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம ரூம் ஃப்ரீயா தானே இருக்கும். எனக்கு ஏறும் போதும். நீங்க அம்மா வீட்டுல பிரியாமா ரூம்ல போய் தங்கிக்கோங்க. இல்ல, அது அது சம்பந்தியம்மா இங்க வாங்க. வந்தன மோளே, இது பாரு, ஒரு சின்ன இடத்துக்காக குழந்தை மாதிரி இப்படியா சண்டை போடுவீங்க? நானும் என் வீட்டுக்காரும் தனியா அந்த பிளாட்ல தனிவாரமா இருக்கும். நீயும் என் பொண்ணு மாதிரி தானே, அப்புறம் என்னமா யோசிக்கிற? வா, நம்ம பிளாட்டுக்கு போய் தங்கலாம். ஐயோ இல்லமா, அது வந்து கண்டோ என்ன அம்மான்னு கூப்பிட்டியே, இதுக்கு மேல என்ன? வா மோளே, எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி வா வா வா. ஐயோ அம்மா, இங்க பாருங்க சம்பந்தி, நானும் என் மருமகளுக்கு துணையா வரலான்னு தான் இருந்தேன். ஐயோ தாராளமா வாங்கன்னு சொன்னது சம்பந்தியம்மா. பாவம், வயசான என் புருஷனை விட்டுட்டு வர என் மனசாட்சி இடம் கொடுக்கல. என் மருமகளை பத்திரமா பாத்துக்கங்க. என்ன? ஐயோ, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்ட சம்பந்தியம்மா, நான் நல்லா பாத்துக்கிறேன். கேட்டோ, நான் அப்பப்ப பூஜா குட்டியை அனுப்பி வைக்கிறேன். ரெண்டு பேரும் பழகி பந்தயத்துல ஜெயிக்கிற வரைக்கும் உங்களால என் மருமகளை பாத்துக்க முடியும்ல? ஏன் இப்படி சொல்றீங்க? எங்க உசுறு இருக்கிற வரைக்கும் உங்க மருமகளை நான் நல்லா பாத்துப்பேன். கேட்டோ, வா நமக்கு போகலாம். மாமோளே, வாமா வா வா. சாந்து கிட்ட வந்தன ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புங்க. அதெல்லாம் நடக்கு மோளே, போ போ போ, நடக்கு நடக்கு. பட பாவிங்களா, இதான் உங்களோட மாஸ்டர் பிளானா? எவ்வளவு நேரம் கழிச்சு புரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்து என் மாஜி அன்பு மனைவிய வீட்டை விட்டே அனுப்பிட்டீங்க. ஓ, வருத்தமோ? இருக்காதா பின்ன? அப்ப நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். உன் வாழ்க்கையில நீ உருப்படியா செஞ்ச ஒரே ஒரு காரியம் இது மட்டும்தான். ஒரே நல்ல காரியம், ஒரே நல்ல காரியம்னு ஊருப்பட்ட காரியத்தை சொல்லிருக்கீங்க இது வரைக்கும். இல்ல இல்ல, only this, வேற எதுவும் இல்ல.
இருந்தாலும் நானும் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்னமா நடிக்கிறீங்க? ஆஸ்கர் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே சேர்ந்து, அதுக்கு நீங்க ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? பின்ன பின்னாடி எல்லாருமே இதே மாதிரி கூட்டு சேர்ந்து என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா? அர்ஜுன், நீங்க பேசுறது தப்பு, தேவையில்லாம பேசுறீங்க. நான் பேசுனது தப்பா? நீங்க பண்ணது மட்டும் சரியா? தப்புதான், நான் போய் கூட்டிட்டு வந்தேன். இரு இரு இரு, பேசிட்டு இருக்கல்ல. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு பூஜா, அவளை பிரெயின் வாஷ் பண்ணி நடிக்க வச்சு பொய் சொல்ல வச்சு என்னது இது? இது தப்பு இல்லையா? பூஜாவை பிரெயின் வாஷ் பண்ணி நடிக்க வச்சு பொய் சொல்ல வச்சு? இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்காக, உங்க ஆதிக்காக, உங்க நிம்மதிக்காக. இப்ப எங்க வந்து ப்ளேம் பண்றீங்க? பிளான் போடுறோம்னு சொன்னப்போ அதுக்கு பிரச்சனையே வந்துடக்கூடாது. வந்தனை மட்டும் வெளியே போட்டோம்னு சொன்னது உங்க வாய் தானே? அப்ப நல்லா இருந்துச்சுல்ல? இப்ப நான் தப்பு, எங்க அம்மா தப்பு, ஹெல்ப் பண்ண எல்லாரும் தப்பு, உங்க பொண்ணை நாங்க கெடுத்துட்டோம், அப்படிதானே? நீங்க ஒருத்தர் மட்டும் தான் கரெக்ட் உங்களுக்கு. ஓகே ஓகே, கூல் கூல். என்ன ஓகே? எதுக்கு இப்ப நான் கூல் ஆகணும்? இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ல, உன்னை லைட்டா வெறுப்பேத்தலான்னு பார்த்தேன். அதான் ரொம்ப குதூகலமாயிட்டேன். பிரியா, சினிமாக்கு போலாமா? ஏ, வாய் வேலை செய்யாதா? இல்ல, மங்கம்மா லைட்டா கோவமா இருந்தீங்கல்ல, அதான் மெசேஜ். எப்போ? இப்பதான கோவமா இருந்த? சினிமா எப்போன்னு கேட்டேன். இருந்தாலும் நீ இவ்வளவு கேணையா இருக்க கூடாது பிரியா. சினிமாக்கு போலாமான்னு சொன்ன உடனே சமாதானம் ஆயிட்டிய? ஐயோ, அடிக்காத அடிக்காத, என் பொண்டாடி அடிக்கிறான். ஐயோ அப்பா, சரி 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 சரி, போலாம் போலாம், நைட் ஷோ போலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி, ஒரு கப் காஃபி. அம்மா, உங்க துணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு எங்க வைக்கிறது? அங்க வை. உங்க போன் இப்படி வந்து மாட்டிக்கிட்டே, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இது எல்லாமே அந்த பிரியாவோட வேலை. ஆனா அத்தையும் அவ கூட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொம்பளையும் இவ கூட சேர்ந்து திட்டத்துல ஒத்துழைச்சிருப்பாங்களோ? இருக்காது. இல்ல இல்ல, அந்தமா சும்மா வாயாடுமே தவிர பிரியா மாதிரி அவங்களுக்கு கிரிமினலா யோசிக்க தெரியாது. ஐயோ, அந்த பக்கம் அசோக் கூட பைஷாலி இருக்கா, இந்த பக்கம் அர்ஜுன் கூட பிரியா இருக்கா. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப சந்தோஷமா வச்சிருக்காங்க, நான் மட்டும் இப்படி. எல்லார் முன்னாடி நான் அந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்னு சொல்ல முடியாம போயிடுச்சு. இந்த நேரத்துல தான் திடீர்னு அர்ஜுன் வந்து நான் ஆதைய வச்சு பிரியாவை வீட்டை விட்டு ஒரு வாரம் வெளியில அனுப்பலான்னு பார்த்தா, அவ பூஜாவை வச்சு என்ன மொத்தமா வெளியில அனுப்பிட்டா. இங்க பாரு, இனிமே இதுதான் உன்னோட வீடு. அப்படின்னு நினைச்சுக்கோ, கேட்டோ? இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ கூச்சப்படாம கேக்கலாம், மனசுலயோ? சரிங்க ஆண்டி. அதே மாதிரி என் மனசுல இருக்கிறத அப்படியே வெளிப்படையா சொல்லிடுவேன்.
சரிங்க ஆண்டி. இப்பவே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீ இல்ல இந்த வீட்டுக்கு யாரு வந்து தங்கினாலும் நாங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கோம். மொத விஷயம், நாங்க ஆச்சாரமான வெஜிடேரியன் ஃபேமிலி. இங்க நான் வெஜ் கூடவே கூடாது. பரவாயில்ல ஆண்டி, நான் கடையில ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஐயோ, நான் வெஜ்ங்கற வார்த்தை இந்த வீட்டுக்குள்ள சொல்ல கூடாது. ஐயோ, நான் வெஜ் இல்லாம என்னால முடியாது. நோ 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 நோ, அபச்சாரம் அபச்சாரம். பாரு, அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. ஐயோ இல்ல ஆண்டி, நான் நான் வெஜ் பேச கூடாது. ஷூ, ரொம்ப தேங்க்ஸ் வந்தனா மொளே. இது பாரு, எங்களுக்காக நீயும் வெஜிடேரியனா மாறிட்ட. இப்படிதான் இருக்கு குட் கேர்ள். அப்புறம் இன்னொரு விஷயம், நைட்டு 7 மணிக்கு மேல வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறமா வெளியவும் போக கூடாது. அதுக்கப்புறமா வேண்டாம் வேண்டாம், ஒரே நாள்ல எல்லாமே சொல்லிட்டோம்னா நீ பேடிச்சு போகும். அதனால அப்பப்ப வந்து நான் 1 by 1 பறையா கேட்டோ. டேக் கேர், பாய். எல்லாத்துக்கும் அந்த பிரியா தான் காரணம். அவ என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். மனுஜோட வீக்னஸ் என் கையில தானே இருக்கு. அத வச்சு அவனை என்ன பாடுபடுத்துறனு மட்டும் பாரு. காஃபி. குட், தேங்க் யூ. நல்லா இருக்கா? உன்ன மாதிரியே கேவலமா இருக்கு. தெரியும், வேணும்னு எடுத்து வந்திருக்கல்ல. அம்மா, உங்க அம்மா அப்படி இருக்காங்க, போய் பாத்தியா? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல. என்ன திடீர்னு? எப்பவும் போலதான் இருக்காங்க, நல்லாதான் இருக்காங்க. இல்ல, நல்லா இருந்தவங்களுக்கு நடுவுல இந்த நல்ல பாம்பை கொண்டு போய் விட்டுட்டியே, அதான் கேட்டேன். அந்த பாம்போட விஷத்தை எப்படி எடுக்கணும்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க தான் அப்ப இருந்து அந்த நல்ல பாம்பை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. பொழுது போலியா, கூட்டிட்டு வந்துடவா? ஐயோ வேணாமா, இந்த விஷம் எடுக்கிற வேலை எல்லாம் எனக்கு தெரியாது, அது அங்கேயே இருக்கட்டும். சரி, நீங்க குடிங்க, நான் வரேன். ஏய் இரு இரு, அதுக்குள்ள எங்க கிளப்பிட்ட? ஏன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. ரெஸ்ட்? இது ரெஸ்ட் எடுக்க சொன்ன மாதிரி தெரியலையே. வேற எப்படி இருக்கு? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஷோ, இந்த பொண்ணுங்க பயங்கரமான ஆளுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத பசங்களோட தலையில கட்டிடுவாங்க. ஓ, அப்ப சரி, நீங்க இங்க இருங்க, நான் கிளம்பி போறேன். கெஞ்ச விடுறதுல உனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆதியும் பூஜாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கபோர்ட் ஷேர் பண்றதுல போரு, யார் பொருளை எங்க வைக்கிறதுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, பொண்ணுங்க கிட்ட அலமாரியை ஷேர் பண்றது, அப்பத்த குரங்கு கையில கொடுத்து அத பங்கு கேக்குற மாதிரி. பிரியா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஏமாத்திராதீங்க ப்ளீஸ். நீங்களா ரொம்ப அப்பாவி இல்ல? 4 பேண்ட் ஷர்ட்டை வைக்கிறதுக்கு 400 கபோர்டு கொடுத்தாலும் பத்தாது. எங்களுக்குலாம் அவ்வளோ துணி இருந்தாலும் இத்தனோட இடம் கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அழகா வச்சுப்போம். ஓ, நீங்க விட்டு கொடுக்கறதுனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்க மாக்கோம். ஆமா, உலகத்துல இருக்கிற எந்த ஆம்பளையுமே பொண்ணு நினைச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும். அது என்னமோ உண்மைதான், 2 தடவை அனுபவிச்சாச்சு. விடு, ஆளை விடு. கண்ணை மூடுமா? சரி, ஓகே.
இப்போ உன் மனசுல நீ ஒன்னு நினைச்சுக்கோ. நீங்களும் நினைச்சுக்கோங்க. ஓகே. இப்ப மாதிரியே பிரியா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்.